அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்பு தாய் ஆரோக்கிய அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட அன்னைக்கு நமனால் எடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களின் பாதுகாவலி அன்னை மரியாள் என்ற சிந்தனைகளை சிந்தித்து நம்முடைய குடும்பங்களை அன்னையின் அரவணைப்பிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நாள்ல நம்முடைய குடும்பத்திற்காக நன்றி சொல்வோம். நம்முடைய குடும்பத்தை அன்னையின் பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்து, திரு குடும்பத்தின் மாதாவே வாழ்க, யா வாழ்த்திடும் மரியன்னையே வாழ்க 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 என்று சொல்லி கண்களை மூடி நம்முடைய குடும்பத்தை அன்னையின் பாதுகாப்பில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் 41 முதல் உள்ள இறைவார்த்தையிலே, அப்போது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவரிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அவருடைய தாய் நிகழ்ச்சிகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கு உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். நம்முடைய குடும்பங்களிலே பாதுகாவலி அன்னை மரியாள் என்ற சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து தியானிக்கிறோம். குடும்பம் என்று சொல்லுகிற பொழுது கணவன் மனைவி பிள்ளைகள் ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு நிலை. கணவன் என்றால் கண் பிளஸ் அவன் அவளுக்கு கண்ணாக இருக்க வேண்டியவன். மனைவி என்று சொன்னால் மனை பிளஸ் வி, வீட்டுக்கு விளக்கேற்ற வேண்டியவள் தான் மனைவி. ஆக அவளுக்கு அவன் கண்ணாக வீட்டிலே விளக்கேற்றி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி குடும்பத்திலே குடும்பத்தை அமைப்பதுதான் அந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பு முறை. அன்னை மரியாள் சூசேப்பருக்கு ஒரு நல்ல மனைவியாக, இயேசுவை இறை ஞானத்திலே வளர்த்தெடுப்பதில் ஒரு நல்ல தாயாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்னியமனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது இயேசுவை எசியம் ஆலயத்திலே தொலைத்த பொழுது ஒரு நாளுக்கு பிறகு அன்னை மரியாளும் சூசேப்பரும் சந்தித்த பொழுது ஒருவர் மற்றவரை அவர்கள் குறை சொல்லவில்லை. அவங்க ரெண்டு பேருமே தங்களுடைய கண்ணால் பேசிக் கொண்டார், புரிந்து கொண்டார்கள். அன்புக்குள்ளே நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்கம் நமக்கு இருக்கிறதா? அன்னை மரியாள் நம்முடைய குடும்பத்திற்கு பாதுகாவலி, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு சிறந்த உதாரணம். அன்னை மரியாளிடமிருந்த தாழ்ச்சி, பணிவு, விட்டு கொடுத்தல், புரிந்து கொள்ளக்கூடிய நிலை, தன்னுடைய பிள்ளை இயேசுவை வளர்த்த அந்த நிலையிலே பெற்றோர்களாக நாம் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோமா? இன்று நம்முடைய குடும்பங்களை அன்னை முறையாளின் பரிந்துரைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நவநாளின் நான்காம் நாள் நவநாள் ஜெபம். ஓ தூய அன்பின் அன்னையான புனித ஆரோக்கிய கன்னிகையே, நீர் இயேசுவின் தாய் என்பது பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம். உமை முழு உள்ளத்துடன் ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம். இறை தூதர் அறிவித்த நற்செய்தியை தாழ்ச்சி உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டு என்பதை நாங்கள் பக்தியுடன் தியானிக்கின்றோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. நீர் இறைமகனை கருவாக திருவயிற்றில் ஏந்திய நேரம் முதல்
உம் புகழ் விண்ணோக்கி வளர்ந்தது, வரங்களும் அருளும் உம்மில் நிறைந்திட நீர் இறைவனின் தாயானீர், பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவர் நீரே, கிறிஸ்துவில் நீர் பெற்ற புது வாழ்வில் நாங்களும் பங்கு கொண்டு அருள் நிறைந்தவர்களாக வாழ எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உமது தாழ்ச்சியை கண்ட விண்ணக அரசர் உம்மில் மனிதனானார். உமது நிகரில்லா கற்பின் மனம் கமிழ தூய் ஆவி உம்மீது எழுந்தருளினார். ஓ கருணை நிறைந்தவரே, உம்மில் இறைவன் ஒன்றித்தது போல திருவழிச்சாதங்கள் வழியாக நாங்களும் அவரோடு ஒன்றித்து வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆதி தாயின் தீவினையால் சபிக்கப்பட்ட மனுகுலம் உம் வழியாக ஆசி பெற்றுள்ளது. ஓ மாதர்களின் மாணிக்க ஒளிச்சுடரே, தாய்மார்களின் தூய ரத்தினமே, எல்லா தலைமுறைகளும் உம்மை பணிந்து வாழ்த்துகின்றோம் தாயே. எங்களை உம் அன்பு கரங்களில் ஆசீர்வதித்தருளும். இன்று சிறப்பாக எங்களுடைய குடும்பங்களுக்காக பரிந்து பேசும் திரு குடும்பம், நல்ல திரு குடும்பம், யாம் வாழ்ந்திடும் மறு எண்ணெய் திரு குடும்பம், எம் குடும்பங்களை உம் பாதம் வைத்தோம், பெரும் அமைதியில் எம்மை நடத்தி செல்லும். நம்முடைய குடும்பத்தை அன்னையின் பாதுகாப்புல ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்கள் திரு குடும்பங்களாக வாழ அன்னையினுடைய பரிந்துரையை நாடி இந்த நாளிலே செபிக்கலாமா? நேர்மையின் இலக்கணமாக எம்மை பரிசுத்த இருப்பிடமாக பாசமும் நேசமுமாக இந்த புவியினில் வாழ்ந்திட அருள் புரிவார். இந்த நேரம் நம்முடைய குடும்பங்களை அன்னையின் பாதத்துல பூ கொடுத்து செபிக்கிற நேரம். அம்மா, என் குடும்பத்திற்காக பரிந்து பேசுங்கம்மா, என் கணவருக்காக பரிந்து பேசுங்கம்மா, என் மனைவிக்காக பரிந்து பேசுங்கம்மா, என் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசுங்கம்மா, என் பெற்றோருக்காக பரிந்து பேசுங்கம்மா. அம்மா, கைவிட்டுறாதீங்கம்மா. அம்மா, என் குடும்பத்தை இதோ உம்முடைய பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க திரு குடும்பம் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒற்றுமையா நாங்க வாழணும். ஒருவர் மற்றவருக்காக ஒரு சிலவற்றை நாங்கள் இழக்க தயாரா இருந்து நேர்மையான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழணும். அம்மா, நீங்க வழி நடத்துங்கம்மா. அன்னையினுடைய அரவணைப்புல நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கலாமா? நேர்மையின் இலக்கணமாக எம்மை பரிசுத்த இருப்பிடமாக, பாசமும் நேசமுமாக இந்த புவியில் வாழ்ந்திட அருள் புரிவார். பாசமும் நேசமுமாக இந்த புவியில் வாழ்ந்திட அருள் புரிவார். அம்மா, இதோ என்னுடைய குடும்பத்தை இதோ ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்தி உங்களுடைய குடும்பத்தை அன்னியுடைய பாதத்தில் ஒப்பு கொடுங்க. அம்மா, என் குடும்பத்தை பாருங்கம்மா. அம்மா, பல வேளைகளில் ஒரு புரிதல் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களுக்கு குடும்பத்துல சண்டை போட்டு அம்மா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம். குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை. குடிகார கணவன், ஊதாரித்தனமா ஊசுத்தக்கூடிய பிள்ளைங்க, வரவுக்கு அதிகமா செலவு செய்யக்கூடிய மனைவி, படிச்சும் அதற்கு ஏற்ற வேலை என் பிள்ளைகளுக்கு இந்த கணவருக்கு கிடைக்கல. அம்மா, என் பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கல, படிக்க முடியல. அம்மா, இதோ ஒப்பு கொடுக்குறேன். பாருங்கம்மா, பாருங்கம்மா, எங்க குடும்பத்துல நாங்க ஒருவர் மற்றவர் புரிஞ்சுக்கணும், விட்டு கொடுத்து ஒற்றுமையா ஒருவர் மற்றவருக்காக தியாகம் செய்து ஒருவர் மற்றவர்களாக வாழக்கூடிய அந்த நிலையை தாங்கம்மா. அம்மா, என் குடும்பத்தை இதோ உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுக்குறேன். உம்முடைய பாதத்தை ஒப்பு கொடுத்து இதோ செபிக்கிறேன். அம்மா, வழி நடத்துங்கம்மா, வழி நடத்துங்கம்மா.
இது அந்த நேரம் அன்னியுடைய அரவணைப்புல நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து நம்முடைய குடும்பங்களுக்காக இணைந்து ஜெபிக்கலாமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, உம்முடையனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அச்சிஷ்ட மரியாயே சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும், ஆமே. எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை திரு குடும்பங்களாக வாழ அமைதி வழியில் நம்மை வழி நடத்துவாராக, ஆமென்.